வணக்கம். தெய்வ சங்கல்பத்திலிருந்து ராஜா கோவிந்தராஜ். இன்றைக்கி ஒரு புதிய விஷயங்க, நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அது நமக்கு எப்படி தோஷத்தை உண்டாக்குது, நம்மளுக்கு எப்படி தடைகளை உண்டாக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பெரும்பாலும் நம்ம நிறைய விஷயங்கள் செய்கிறோம், அது எது நம்மளுடைய வாழ்க்கையை பாதிக்குது, எப்படி நம்மளுக்கு முன்னேற்றம் தராமல் போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியறதில்ல. அதனாலேயே நம்ம சில பழக்க வழக்கங்களில் தவறுகள் நிறையா செய்துடுறோம். இப்போ உதாரணத்துக்கு, பாம்பு வடிவத்தில் உள்ள ஒரு மோதிரம், அதை ஒரு நபர் கையில் போட்டிருந்தார். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், எதுக்காக இந்த மோதிரம் போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு. பிடிச்சிருக்கு, ஸ்டைலாகவும் இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார். இப்போது ஸ்டைலுக்காக பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சில செயல்கள் செய்கிறோம் இல்லையா, அது வந்து நம்ம வாழ்க்கையில் பலவிதமான தடைகளையும் நம்மளுடைய முன்னேற்றத்தை கெடுக்கிற மாதிரி அமைஞ்சிருக்குன்னு நமக்கு புரியறதில்லை. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள், நம்மளை சுற்றி நவகிரகங்கள் இருக்குது, நவகிரகங்களுடைய பிடியில் தான் நம்ம வாழ்கிறோம். அதுலேருந்து விலகி சித்தர் மாதிரியோ இல்லை அடியார் மாதிரியோ இல்லை ஜீவசமாதி அடைய நிலைக்கூடிய நிலையிலையோ நம்ம இல்லை. நம்மளுடைய குடும்பம், இந்த உலகம் நம்மளை சுற்றி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கு, அது ஒரு சில நியதிகளை கொண்டது. இதை ஆட்டு வைக்கிறது 9 கோள்கள் தான். இது நமக்கு புரியறதில்லை, ஏன்னா நம்ம அதை பற்றி ஆராய்ச்சியும் பண்ணுறதில்லை. நம்மளோட வேலை என்னவோ அதை பார்த்து நம்ம பாட்டு போயிட்டுருக்கோம். நமக்கு உயர்வு வேணும், வாழ்க்கையில் வளர்ச்சி வேணும், அவ்வளோதான் அப்படின்ற ஒரு முயற்சியில் நம்ம இருக்கிறோம். ஆனால் இந்த மாதிரியான சின்ன சின்ன செயல்கள் வந்து நமக்கு தோஷத்தை கொடுத்துரும் அப்படின்றது நமக்கு புரியறதே இல்லைங்க. இப்போது ராகு கேதுன்னு சொல்லக்கூடிய கிரகத்தோட வடிவம் தான் இந்த பாம்பு. இதை கைகள்லேயோ இல்லை உடலில் எங்கேயாவது அணிவிக்கிறதோ இல்லை உடம்புல பச்சை குத்திக்கிறதோ இல்லை ட்ரெஸ்ஸில் இந்த மாதிரி உருவங்கள் இருக்கிறத விரும்பி வாங்கி நம்ம போட்டுக்கிறதோ நமக்கு பல தடைகளை உண்டாக்குங்க. ஏன்னா ராகு கேது தோஷம்ன்றது பார்த்திங்கன்னா திருமண தடையிலேருந்து ஆரம்பித்து நம்ம வாழ்க்கையில் காலசர்ப்ப தோஷம்னு சொல்லக்கூடிய உயர்வான தோஷம் வரைக்கும் அது போகும். நிறைய தோஷம் இருக்குது. அஷ்டமாங்கல்ய பூஜைன்னு அதுக்கு சொல்லுவாங்க, அந்த பூஜை முறைகள்லாம் செய்து அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணுவாங்க. இப்படி இருக்கிறப்ப இந்த பாம்பு உருவத்தை கைகளில் மோதிரமாக போட்டுக்கிறப்ப அந்த ராகு கேதுவோட தோஷத்தை நேரடியாக நம்ம பெறுவோம். நான் அதனால தான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறது, சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம அறியாமல் செய்கிறதுலாம் நமக்கு தோஷமாக போகும், முடிஞ்ச வரைக்கும் இதை தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்கிறது. இந்த வீடியோவில் நான் எல்லாருக்கும் சொல்கிறது அது தாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஆசையாக இருக்குது, ஸ்டைலாக இருக்குது, அதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஏதோ ஆசைக்கு ஒரு நாள் வாங்கி போட்டு பாருங்கள். அதை ரெகுலர் ஆக்கிக்காதீங்க. ரெகுலர் ஆக்கிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிறப்ப அது தோஷமாக மாறி பல தடைகளை உங்களுக்கு உண்டாக்கும். இந்த நாகப்பாம்பை உடம்புல அணிஞ்சிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பாக்கியம் வேணும். ஏன்னா ரெண்டு வம்சம், கருட வம்சம் நாக வம்சம் ரெண்டாக பிரிப்பாங்க. அப்படி பாம்பை நீங்கள் உங்கள் உடலில் எங்கேயாவது அணிஞ்சிக்கணும் அப்படின்னா நீங்கள் கருட வம்சமாக இருக்கணும், இல்லைன்னா நாக வம்சத்தில் பிறந்து அதோடைய ஆசைகளை பெற்று இருக்கணும். அப்போ தான் அது நமக்கு உதவிகளெல்லாம் செய்யும்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது ஒரு பெரிய சப்ஜெக்ட், அதை பற்றி பேசணுன்னா அந்த வீடியோவில் டைம் பத்தாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது இது சம்மந்தமான கேள்விகள் உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா கேளுங்க, நான் ஃப்ரீயாக இருக்கிறப்ப உங்களுக்கு பதில் தெரிவிக்கிறேன். நன்றி. சிவாய நன்றி.